இது எதுக்கும் கேட்டீங்கன்னா பாதுகாப்பு கருவின்னு சொல்லுவாங்க. இதே இது நம்ம மின்னல்ல இருக்கு. இந்த பாதுகாப்பு கருவி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிசிடிவி கேமரால இருந்து வரக்கூடிய காட்சிகள் அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிவிலையும் கம்ப்யூட்டர்ல உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம மின்னல கொடுக்கக்கூடிய சிசிடிவி கேமரான்னு பாத்தீங்கன்னா இதோட காட்சிகளை டிவிலையோ இதுலயே பார்க்க வேண்டாம், கம்ப்யூட்டர்லயே பார்க்க வேண்டாம், நம்மளுடைய மொபைல்ல ஆன்லைன் இருந்தா போதும், அதுல பார்க்கலாம். அதாவது எக்ஸாம்பிள் பாருங்க, 4 கேமரா உள்ள செட் இருக்கு, 2 கேமரா உள்ள செட் இருக்கு. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 கேமரா எடுத்துக்கோம், அதை வீட்டோட ஃப்ரண்ட்ல வைக்கிறோம், இதை வீட்டோட பின்னாடி மாட்டிடுறோம். மாட்டிட்டு இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வருது, குடும்பத்தோட வெளியூர் கதவை கூட்டிட்டு போறோம். வீடு பாதுகாப்பா இருக்கிற நம்பிக்கையில போக முடியுமா? இப்ப இருக்க காலத்துல திரும்பி வந்து பார்த்து வீட்டுக்குள்ள திங்ஸ் இருந்தா தான் அது நம்ம வீடு, இல்லைன்னா யாரோட வீடு? திருடனோட வீடு, ரைட்டா இல்லைங்களா? கூட்டிட்டு போனாலும் சாமி யார்ட்ட இருக்கு? நம்ம தெருல 100 வீடு இருக்குன்னா 100 வீட்டுக்கு சாமி அவன் வச்சிருக்கான், ஆனா நம்ம வீட்டுக்கு சாமி மட்டும்தான் நம்மள்ட்ட இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? அப்ப யார் பெருசு? நம்ம பெருசா அவர் பெருசா? திருடர் அப்படின்னு தான் சொல்லுவோம், ரைட்டா இல்லைங்களா? சோ இப்ப நீங்க வெளியில இருக்கீங்க, திடீர்னு நைட் ஒரு 10 மணிக்கு வீட்டு யாப்பு வருது, அப்படின்னு கேமரா மொபைல் ஆன் பண்ணி பாக்குறீங்க, முன்வாசல் யாரா நிக்கிறாங்கன்னு யாரும் இல்லை, பின்வாசல் கேமராவில் பாக்குறீங்க யாருமே இல்லை. எங்க உட்காந்து பாக்கலாம்? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நம்மளுடைய சொத்தை, நம்மளுடைய வீட்டை பாதுகாக்கக்கூடிய 100% பாதுகாப்பு நிறைந்த கருவி இது. இப்ப திடீர்னு மிட் நைட்ல ஒரு 3 மணி 4 மணிக்கு டக்குன்னு ஆன் பண்ணி பாக்குறீங்க, உங்க வீட்டு பின்வாசல யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு, டக்குன்னு பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி பின்னாடி யாரோ ஒருத்தர் கையில் கட்டி நிக்கிறாரு, யாருன்னு போய்ப்பாரு, சொல்லலாமா கூடாதா? நம்மளுடைய சொத்தை நம்ம கையில் வைத்து பாதுகாப்பதற்காக ஒரு நிறுவனத்திலிருந்து ஒரு கருவி கொடுத்தாங்கன்னா செய்யலாமா கூடாதுங்களா? 100% பாதுகாப்பு கருவி, 4